ஒன்றிணைந்து வெல்வோம் நம்மை தற்காப்போம் அனைவரையும் பாதுகாப்போம் ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் வணக்கம் நான் சூர்யா சம்பத் இன்றைய தலைப்புச் செய்திகள் கனமழை ஆறு மாநிலங்களில் வெள்ளம் பத்தாயிரத்தை கடக்கிறது பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கட்டுக்கோப்பாக நடைபெற்றது சரவாக் தேர்தல் ஜிபிஎஸ் முன்னிலை ஓமிக்ரோன் தொற்றுக்கு மேலும் பதினோரு பேர் பாதிப்பு தடுப்பு நெறிகளை வலுவாது கடைபிடிக்க பிரதமர் அறிவுறுத்தல் தொடக்கமாக வெள்ள நிலவரம் கடந்த இரு நாட்களாக பெய்துவரும் கடமழை காரணமாக நாட்டின் ஆறு மாநிலங்களில் வெள்ளம் மூண்டுள்ளது ஸ்லங்கூர் மலாக்கா கிளாந்தான் ட்ரங்கானு பஹாங் ஆகியவற்றுடன் நெகிரி சம்பிலானிலும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது அங்கு பாதிக்கப்பட்டிருக்கும் முன்னூற்று இருபத்தி ஏழு பேருடன் நாடு முழுக்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்போர் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடந்தது ஸ்லாங்கூரில் கில்லான் கொலலங்காட் சுப்பாங் மாவட்டங்களில் இதுவரை மூவாயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று பேர் நாற்பது துயர் துடிப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர் கில்லானில் மட்டும் இருபது தற்காலிக மையங்கள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றில் ஈராயிரத்து அறுநூற்று நான்கு பேர் தஞ்சமடைந்திருக்கின்றனர் கொலலாங்கட்டிலும் சுப்பாங்கிலும் திறக்கப்பட்டிருக்கும் மொத்தம் பத்து துயர்துடைப்பு மையங்களில் நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் அடைக்கலம் நாடி இருக்கின்றனர் ஸ்லாங்கூரில் பதினாறு ஆறுகளில் நீரளவு ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கிறது மலாக்காவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அறுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் எட்டு துயர்துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் மாநிலத்தின் மூன்று மாவட்டங்களில் இருபத்தைந்து பகுதிகளில் வெள்ளம் மூண்டிருக்கிறது இந்நிலையில் அக்லாந்தானின் சில மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதை அடுத்து இருபத்தி நான்கு துயர் துயர்துடிப்பு மையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன அந்த கிழக்கு கரை மாநிலத்தில் நானூற்றி எழுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஈராயிரத்து நாற்பத்தாறு பேர் அவற்றில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் ஜல்லி டாபோங் சாலையில் வெள்ள நீர் உயர்ந்து வருவதால் எல்லா வகையான போக்குவரத்துகளும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் அக்லாந்தானின் சில மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதை அடுத்து இருபத்தி நான்கு துயர் துயர்துடிப்பு மையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன அந்த கிழக்கு கரை மாநிலத்தில் எழுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஈராயிரத்து நாற்பத்தாறு பேர் அவற்றில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் ஜெல்லி டாபோங் சாலையில் வெள்ள நீர் உயர்ந்து வருவதால் எல்லா வகையான போக்குவரத்துகளும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன இவ்வேளையில் பஹாங்கில் அறுநூற்று பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஈராயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பேர் ஐம்பத்தெட்டு வெள்ள துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியிருக்கின்றனர் மாரான் ரவுப் லிபிஸ் ஜராந்தூட் குவாந்தான் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கிறது மாரானில் உள்ள மரத்தாண்டவர் ஆலயத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பக்தர்கள் அங்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது திரங்கானுவில் இரு மாவட்டங்களில் வெள்ளம் மூண்டிருக்கிறது அங்கு இருபத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்து மூன்று பேர் இரண்டு துயர்துடைப்பு மையங்களில் தங்கியிருக்கின்றனா் இதனிடையே சிம்பிலான்ஸ் சென்டாயான் ஜலான் ஜிமாவில் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நண்டா மாரோஃப் தெரிவித்தார் நேற்றிலிருந்து தொடரும் கனமழையால் சம்பந்தப்பட்ட பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணி அளவில் அப்பகுதியில் பொதுப்பணித்துறை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடங்கியது வடிகால் மற்றும் நீர் குழாய் உடைந்ததால் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக மாரோஃப் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார் கிளாந்தானிலும் பஹாங்கிலும் கனத்த அடைமழை நாளை வரையில் தொடரும் என கணித்துள்ளது மலேசிய வானிலை ஆய்வுத்துறை அவ்விரு மாநிலங்களுக்கும் ஆரஞ்சு நிறத்திலான கடும் எச்சரிக்கையை அத்துறை விடுத்துள்ளது கிளாந்தானில் குவா மூசாங்கிலும் பஹாங்கில் மலை லிபீஸ் ஜொராந்தோட் மாரான் குவாந்தான் ஆகிய பகுதிகளிலும் அவ்வெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மஞ்சள் நிறத்திலான கனத்த அடைமழை எச்சரிக்கை கடா பினாங்கு பேராக் கிளாந்தான் திரங்கானு பஹாங் ஸ்லாங்கோர் கொலலம்பூர் புத்ராஜயா நிகிசம்பிலான் மலாக்கா ஆகிய பகுதிகளுக்கு வெளியிடப்பட்டுள்ளது ஸ்லாங்கூரில் சபாக்பர்னாம் குவலாஸ்லாங்கோர் ஹுலுஸ்லாங்கோர் கில்லான் கோம்பாக் பத்தாலிங் கொலாலாங்காட் ஹுலுலாங்காட் ஆகிய மாவட்டங்களில் அந்நிலை நாளை வரையில் தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தரவாக்கின் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க மாநில மக்கள் இன்று வாக்களித்தனர் மாநிலத்தின் பனிரெண்டாம் சட்டமன்ற தேர்தலில் மாலை நான்கு மணி வரை ஐம்பத்தைந்து விழுக்காட்டினர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது வாக்கு எண்ணும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதிகாரப்பூர்வமற்ற முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பெரும்பாலான தொகுதிகளில் ஜிபிஎஸ் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது சரவாக்கில் மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகளை உட்படுத்தி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு வாக்களிப்பு மையங்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டன அவற்றில் ஆயிரத்து இருநூற்று ஏழு வாக்கு மையங்கள் பிற்பகல் இரண்டு மணிக்குள் மூடப்பட்டன நூற்று எண்பத்தொன்பது மையங்கள் காலை பதினொன்று மணிக்கும் ஐநூற்று ஐம்பத்தொன்பது மையங்கள் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கும் இருநூற்று நாற்பத்து மூன்று மையங்கள் பிற்பகல் ஒரு மணிக்கும் இருநூற்று பதினாறு மையங்கள் இரண்டு மணிக்கும் மூடப்பட்டன மாலை ஐந்து மணிக்கு எஞ்சிய வாக்களிப்பு மையங்கள் மூடப்பட்டன முன்கூட்டியே வாக்களிப்பில் பதினெட்டாயிரத்து நூற்று நாற்பத்தோரு பேர் வாக்களித்தனர் அதிகாரப்பூர்வமற்ற தேர்தல் முடிவுகள் வெளிவர தொடங்கியிருந்தாலும் இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் அதிகாரப்பூர்வ முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைய தலைவர் தத்தோ அபுல் கனி சலே தெரிவித்தாா் கனத்த மழையும் மேகமூட்டமான வானிலையும் சரவாக் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற தடையாக இல்லை மாலையில் மழை பெய்யும் என்ற அச்சம் காரணமாக காலையிலேயே அதிகமானோர் வாக்களிக்கச் சென்றனர் ஆயினும் கூச்சிங் உள்ளிட்ட சில பகுதிகளில் காலையில் பெய்த கனமழை வாக்களிப்பு நடவடிக்கைகளை தாமதப்படுத்தியது சரவாக் ஆளுநர் துன் அபுதாய் மஹமுத் சாத்தூக் விளையாட்டு வளாகத்தில் உள்ள வாக்கு மையத்தில் காலை பதினொன்று நாற்பது மணிக்கு வாக்களித்தார் கூச்சிங்கின் மையத்தில் அமைந்திருக்கும் அந்த சட்டமன்ற தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறது முன்னதாக மாநில முதலமைச்சரும் ஜிபிஎஸ் சரவாக் கட்சிகள் கூட்டணி தலைவருமான தான்ஸ்ரீ அபங் ஜொஹாரி துன் ஒப்பெங் அவரின் துணைவி புவான்ஸ்ரீ ஜுமா அனி துன் துவாங்கு பூஜாங்குடன் காலை பத்து மணிக்கு அதே இடத்தில் வாக்களித்தார் தொடங்கி சாத்தோக் சட்டமன்ற தொகுதியை தம்வசம் வைத்திருந்த அவர் இம்முறை கடோங் தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரின் வாக்களிப்பு மையம் இன்னமும் சாத்தோக்கிலேயே இருக்கிறது போட்டி நிலவுகிறது இந்நிலையில் சரவாக்கை நிகர்த்து கூட்டரசு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் நான்கு அமைச்சர்களும் தங்கள் மக்களாட்சி கடமையை செவ்வனி நிறைவேற்றினர் பொதுப்பணி அமைச்சர் தத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் சாத்தோக் தொகுதியில் தம் வாக்கை செலுத்திய வேளை பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் ஜுனாயி துவங்கு ஜஃபார் குச்சிங்கின் தங் தொகுதியில் வாக்களித்தார் உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி புக்கிட் கோராமில் வாக்களித்த நிலையில் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி குச்சிங் பந்தாயடாமாய் சட்டமன்ற தொகுதியில் தமது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றினார் இவ்வேளையில் சரவாக்கின் பன்னிரண்டாம் சட்டமன்ற தேர்தலில் மாநிலம் முழுக்க தொற்று தடுப்பு நெறிகள் கடுமையாக பின்பற்றப்பட்டன வாக்களிப்பு தொடங்கும் முன் வாக்களிப்பு மையங்களிலும் அங்குள்ள உபகரணங்களிலும் சுகாதார பணியாளர்கள் கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்தினர் வாக்களிப்பு மையங்களுக்குள் நுழையும் முன் வாக்காளர்களின் உடல் வெப்பம் பரிசோதிக்கப்பட்டதுடன் மை சஜாத்ராவிலும் பதிவு செய்யப்பட்டனர் அத்துடன் அனைவரும் தனிமனித இடைவெளியுடன் வரிசையில் நின்று வாக்களித்தனா் மலேசியாவில் ஒமிக்ரான் தொற்று கண்ட மேலும் பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் இதன் வழி நாட்டில் அந்த தொற்றுக்கு இலக்கானோர் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரித்தது அவர்கள் அனைவரும் ஐந்து நாடுகளில் இருந்து மலேசியாவுக்குள் நுழைந்தவர்கள் என சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர்ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் புதிதாக அடையாளம் காணப்பட்டவர்களுள் மூவர் பிரிட்டனில் இருந்தும் மூவர் அமெரிக்காவில் இருந்தும் இருவர் நைஜீரியாவில் இருந்தும் இருவர் சவுதி அரேபியாவில் இருந்தும் ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் நாட்டுக்குள் வந்தவர்கள் அவர்களில் ஒன்பது பேர் மலேசியர்கள் இருவர் நைஜீரியர்கள் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார் என்மருக்கு அறிகுறிகள் தென்பட்டாலும் அவர்கள் இரண்டாம் வகையான பாதிப்பில் இருக்கும் வேளை மூவருக்கு அறிகுறி தென்படவில்லை அவர்களுக்கு தொற்று கண்டது பற்றிய விசாரணை நடைபெறுவதாகவும் அணுக்க தொடர்பில் இருந்தோர் கண்டறியப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுகாதார அமைச்சர் கடந்த வியாழனன்று அறிவித்த பதினெட்டு தொற்றுகளில் இந்த பதினொன்று மடங்கும் எஞ்சிய எழுவரின் மாதிரிகளில் ஒமிக்ரான் வைரஸை கண்டறிய இயலவில்லை என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் விவரித்தாா் இவ்வேளையில் நாட்டில் கோவிட் நைன்டீன் புதிய தொற்று எண்ணிக்கை நேற்றை காட்டிலும் குறைந்தது இன்று புதிதாக நாலாயிரத்து எண்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டனர் இதன் வழி நாட்டில் அந்த கொள்ளை நோய்க்கு இலக்கானோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழு லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்தது முன்னூற்று பதினான்கு பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கும் வேலை நூற்று நாற்பத்தைந்து பேருக்கு மூச்சுக்கருவி உதவி தேவைப்படுகிறது பதினெட்டு பேர் நேற்று அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள் அவர்களுள் ஒருவர் மருத்துவார் வெளியிருந்தவர் இந்நிலையில் நாட்டில் உள்ள பதினொன்று வயதினரில் எண்பத்தாறு புள்ளி ஒன்பது விழுக்காட்டினர் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர் பன்னிரண்டு முதல் பதினேழு வயதிற்குட்பட்டவர்களில் இருபத்தெட்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்கு பேர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளதாக கோவிட் நாவ் அகப்பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது பெரியவர்களில் தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு விழுக்காட்டினர் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஏழு விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர் நேற்று ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன அவற்றுள் மூவாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் மருந்தளவு நான்காயிரத்து அறுபத்து மூன்று இரண்டாம் மருந்தளவு ஒரு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்து மூன்று ஊக்க மருந்தளவாகும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றை களைவதற்குரிய தடுப்பூசியை உருவாக்குவதில் மட்டும் மலேசியா கவனம் செலுத்தவில்லை மாறாக புற்றுநோய் காலரா போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசியை மேம்படுத்துவதிலும் முக்கியத்துவம் செலுத்தப்படுகிறது இறக்குமதி செய்யப்படும் தடுப்பூசியை நாடு சார்ந்திருப்பதை அம்முயற்சி குறைக்கும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடம்பாபு நம்பிக்கை தெரிவித்தார் சுய முத்திரையை கொண்ட தரமான தடுப்பூசியை தயாரிக்கும் நடவடிக்கையில் மலேசியா ஈடுபட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் தடுப்பூசி உற்பத்தி நாடாக உருவாகும் சரியான தடத்தில் நாடு உள்ளது அதற்கான நிபுணத்துவ ஆற்றல் தொழிற்சாலை ஆய்வகம் ஆகியவை நாட்டில் இருக்கிறது தடுப்பூசிக்கான தேவை போதுமானதாக இருந்தால் அதனை பெற மலேசியா அந்நிய நாடுகளை நாட வேண்டியதில்லை ஜொஹோ கோத்தங்கியில் தங்காரா அம்னோ தொகுதியின் பேராளர்கள் கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோஸ் டாக்டர் டாம்பாபு செய்தியாளர்களிடம் பேசினார் நாட்டில் புதிய கோவிட் நைன்டீன் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் தொற்று தடுப்பு நெறிகளை மக்கள் வலுவாது கடைபிடிக்க வேண்டும் அவ்விஷயத்தில் அவர்கள் ஒருபோதும் அலட்சியம் காட்டக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மால் சப்ரியாக்கோப் வலியுறுத்தினார் பிகேபி நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நடப்பில் இருந்தபோது நாட்டில் பெருந்தொற்று எண்ணிக்கை தற்போதைய நிலையை காட்டிலும் அதிகமாக இருந்தது நடப்பு சூழலில் அவ்வெண்ணிக்கை குறைந்து வந்தாலும் நாடு தொற்றிலிருந்து முழுமையாக மீளவில்லை என்பதை மக்கள் உணர வேண்டும் முகக்கவசத்தை அணிதல் மக்கள் நெரிசலாக உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்த்தல் போன்ற தொற்று தடுப்பு நெறிகளை மக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் நாட்டில் அண்மையில் ஒமிக்ரான் புதிய வகை வைரஸால் இரண்டாவது நபர் பாதிக்கப்பட்ட தகவலை சுகாதார சுதார அமைச்சு வெளியிட்டிருந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இவ்வேளையில் பி கேபியை மீண்டும் அமல்படுத்துவதில் அரசுக்கு விருப்பமில்லை ஆனால் தொற்று எண்ணிக்கை அதிகரித்தால் அம்முடிவை நிலைநிறுத்துவதில் அரசு சிக்கலை எதிர்நோக்கலாம் என பிரதமர் நினைவுறுத்தினார் பஹாங் புராவில் அத்தொகுதிக்கான அம்னோ பேராளர் கூட்டத்தை தொடக்கி வைத்து அவர் இவ்வாறு உரை நிகழ்த்தினாா் சுயநல போக்கும் அரசியல் வேறுபாடும் இறுதியில் பகைமைக்கு வித்திடும் என நினைவுறுத்துகிறார் பிரதமர் மலேசிய குடும்பத்தினரின் மத்தியில் பிளவு ஏற்பட அதுவே காரணமாக அமைந்துவிடலாம் எனவும் டாக்டர் ஸ்ரீ இஸ்மல் சப்ரி எச்சரிக்கிறார் ஐக்கியத்தை வலுப்படுத்தும் கருவியாக அரசியல் இருக்க வேண்டும் சில சிலவேளையில் அரசியல் வேறுபாட்டில் மக்கள் மத்தியில் பிளவுகள் ஏற்படுத்துவது குறித்து ஸ்ரீ இஸ்மாயில் வருத்தம் தெரிவித்தார் அதற்கு தீர்வு காண்பதில் தலைவர்கள் மட்டுமல்ல மலேசிய குடும்பத்தினரும் கடும் சவாலை சந்திக்கின்றனர் நாட்டின் நலன் கருதி அனைவரும் செயல்பட வேண்டும் காலம் கடந்தும் பல்லினங்களை சார்ந்த மலேசியர்கள் மத்தியில் ஒற்றுமை தொடர்ந்து மேலோங்கி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் நல்லிணக்கத்தையும் சுபிச்சத்தையும் அடிப்படையாக கொண்டு மலேசியர்களிடையே ஒற்றுமை உணர்வு விதைக்கப்பட்டுள்ளது தலைநகரில் தேசிய ஒற்றுமை மாநாட்டை இயங்கலை வாயிலாக தொடக்கி வைத்து பிரதமர் இவ்வாறு உரையாற்றினார் மகத்தான தலைமுறையை உருவாக்கும் பொறுப்பு குடும்ப தலைவர் என்ற முறையில் தந்தையிடமிருந்து தொடங்குகிறது இயங்கலை வாயிலாக இரண்டாவது உலக திருக்குறான் மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் இதனை வலியுறுத்தினார் தந்தையர் பொருளீட்டுவதில் மட்டும் முக்கியத்துவம் செலுத்தாமல் சிறந்த தலைமுறையை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்ற வேண்டும் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதன் மூலம் உலகை மாற்றிக்கொள்ளக்கூடிய மகத்தான தலைமுறையை உருவாக்கலாம் என டாக்டர் ஸ்ரீ சப்ரி விவரித்தார் முன்னூறு ரிக்கீட் மதிப்பிலான மூன்றாம் கட்ட கோவிட் நைன்டீன் சிறப்பு உதவித்தொகை வரும் திங்களன்று பகிர்ந்தளிக்கப்படும் அதற்காக நூற்று இருபது கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் இவ்வேளையில் தெரிவித்தார் வரிய நிலையிலும் பி நாற்பது பிரிவிலும் உள்ள முப்பத்தெட்டு லட்சம் பேர் அதனால் பயனடைவர் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் நம்பிக்கை தெரிவித்தார் அந்த தொகையுடன் சேர்த்து இதுவரையில் கோவிட் நைன்டீன் சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் நானூற்று அறுபது கோடி ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது பெருந்தொற்றினால் அல்லல்படும் மக்களின் சுமையை குறைக்கும் நோக்கத்தை அந்த சிறப்பு நிதியுதவி திட்டம் கொண்டிருக்கிறது அத்தொகை சம்பந்தப்பட்டோரின் பொருளக கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் பொருளக கணக்கை கொண்டிருக்காதோர் பேங்க் சிம்பன நேஷனல் கிளை வாயிலாக அதனை பெற்றுக் கொள்ளலாம் அடிப்படை தேவைகளுக்கான பொருள்களை காரணமின்றி கூடுதல் விலைக்கு விற்கும் வணிகர்கள் மீது தொடர்புடைய நிறுவனங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக மொத்த வாணிகத்துக்கும் சில்லறை வாணிகத்துக்கும் இடையிலான விலை வேறுபாடு அதிகம் இருந்தால் அத்தகைய நடவடிக்கை அவசியம் என பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முஸ்தபா முகமத் வலியுறுத்தினார் பெரிய சந்தைகளிலும் கிராமங்களிலும் விற்கப்படும் காய்கறி உள்ளிட்ட இன்றியமையா பொருள்களின் விலையில் அதிக வேறுபாடு உண்டு போக்குவரத்து உள்ளிட்ட செலவினங்கள் காரணமாக கிராமங்களில் விலை அதிகம் இருப்பதாக காரணம் கூறப்படுகிறது ஆனால் அது மக்களுக்கு பேரளவிலான சுமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது நியாயமான விலையை காட்டிலும் அதிக அளவில் அந்த பொருட்கள் விற்கப்படக்கூடாது என்றும் அமைச்சர் கொண்டார் மக்களின் சுமையை குறைக்க நாடு முழுவதும் மலேசிய குடும்ப விற்பனை திட்டம் அரசாங்கம் செயல்படுத்துவதை முஸ்தாபா சுட்டிக்காட்டினார் தாய்லாந்து மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன உரைய வைக்கப்பட்ட கோழிகள் நாட்டில் பயனீட்டாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய அவை இறக்குமதி செய்யப்படுவதாக வேளாண் உணவுத் தொழில் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அகமத் ஹம்சா தெரிவித்தார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அடுத்த வாரத்தில் அந்த கோழிகள் சந்தையில் இருக்கும் என துணை அமைச்சர் கூறினார் அவ்விரு நாடுகளிலிருந்து ஒன்பதாயிரத்து அறுநூறு டன் எடையில் உரைய வைக்கப்பட்ட கோழிகளை நாட்டிற்குள் கொண்டுவர அமைச்சு இருபத்தொன்பது விநியோகிப்பாளர்களை நியமித்துள்ளது அவை வரும் வியாழக்கிழமை நாட்டை வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கோழிகளை இறக்குமதி செய்வதன் மூலம் நாட்டில் தற்போது அதிகமாக இருக்கும் அவற்றின் விலையை நிலைப்படுத்த முடியும் என தத்துஸ்ரீ ஸ்ரீ அகமத் ஹம்சா நம்பி அனைத்துலக பேசு தமிழா பேசு எனும் மாபெரும் பேச்சுப் போட்டி வணக்கம் மலேசியா ஏற்பாட்டில் இயங்கலை வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த ஸ்னேகா பாலமுருகன் வாகை சூடினார் ஐந்தாவது முறையாக நடைபெற்ற இப்பேச்சுப் போட்டியில் மலேசியாவின் த்ரிஷா சுப்பிரமணியம் இலங்கையைச் சேர்ந்த கிருஷாந்தன் ரவிச்சந்திரன் மியான்மாரின் சிலம்பரசன் கருணாநிதி இந்தியாவைச் சேர்ந்த ஸ்னேகா பாலமுருகன் ஆகியோர் இறுதிச் சுற்றில் களம் கண்டனர் வெற்றி பெற்ற ஸ்னேகா பாலமுருகனுக்கு ஆயிரம் ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இரண்டாவதாக கிருஷாந்தன் ரவிச்சந்திரன் வந்த வேளையில் மூன்றாம் நிலையை சிலம்பரசன் கருணாநிதியும் திரிஷா சுப்பிரமணியமும் வகித்தனா் ஸ்பெயினில் நடைபெறும் உலக பூப்பந்து போட்டி அதன் அரையிறுதிக்குள் நுழைந்தனர் தேசிய தியோ ஆங் யூசின் ஆடுவர் இணையினர் முன்னதாக நடந்தேறிய காலிறுதி சுற்றில் அவர்கள் தைவானின் வாங் ஷீ லின் லீ யாங் இணையை பன்னிரண்டுக்கு இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு பதினேழு இருபத்தொன்றுக்கு பதினைந்து என்ற புள்ளிகளில் வென்றனர் டோக்கியோ ஈராயிரத்தி இருபது ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற தைவானிய இணையை தேசிய வீரர்கள் வீழ்த்தியிருப்பது இதுவே முதல் முறை முதல் செட்டில் தோல்வி கண்டிருந்தாலும் அடுத்த இரண்டு செட்களில் அபார ஆட்டத்தை நாட்டின் தியோ யிங் ஒங் யூசின் இணையினர் வெளிப்படுத்தினர் அரையிறுதியில் அவர்கள் ஜப்பானின் தாக்குரோ ஹோக்கி யூகோ கொபயாஷி இணையுடன் களம் காண்பர் இவ்வேளையில் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அந்த உலக போட்டியிலிருந்து பாதியிலேயே விலகினார் நாட்டின் ஆடவர் ஒற்றையர் நட்சத்திரம் லீசிஜியா காலிறுதியில் அவர் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் அந்தன்சனுடன் களம் கண்டார் முதல் செட்டை இருபத்தொன்றுக்கு பனிரண்டு என தன்வசப்படுத்திக் கொண்ட ஜிஜியா இரண்டாம் செட்டை எட்டுக்கு இருபத்தொன்று என டென்மார்க்கிய வீரரிடம் பறிகொடுத்தார் மூன்றாவது செட்டில் அந்தன்சன் பதினொன்றுக்கு ஒன்று என முன்னணியில் இருந்த வேளையில் ஜீஜியா போட்டியிலிருந்து விலகினார் இந்திய இளைஞர்கள் மத்தியில் சிறந்த கார்பந்து வீரர்களை உருவாக்கும் கடப்பாட்டை மிஃபா மலேசிய இந்திய கார்பந்து சங்கம் கொண்டுள்ளது அச்சங்கத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்ட இந்திய கார்பந்து வீரர்கள் பலர் தற்போது மாநில அணிகளில் விளையாடி வருவதாக அதன் ஆலோசகர் டத்தோ டி மோகன் குறிப்பிட்டார் நாட்டிற்கு தேவையான வீரர்களை உருவாக்கும் இலக்கிலிருந்து சங்கம் ஒருபோதும் விலகாது என அவர் உறுதியளித்தார் இந்திய இளைஞர்களை அவ்விளையாட்டில் ஈடுபடுத்தும் அதே வேளையில் அவர்கள் மத்தியில் உயர்நெறிகளை விதிக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம் நம்மை தற்காப்போம் அனைவரையும் பாதுகாப்போம்